எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவரிங் த வேர்ல்டு தமிழ். இன்னைக்கும் நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை தான் பற்றி பார்க்க போகிறோம். 30 வருஷம் கடின உழைப்பு, 75,000 கோடி செலவில் உருவானது தான் இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல் டெலஸ்கோப்பான ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப்பை 25th December 2021 நாசா லான்ச் பண்ணாங்க. இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த யூனிவர்ஸை பற்றி ஏகப்பட்ட எடுத்து நாசாவுக்கு அனுப்பியிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பத்தி தான். நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த யூனிவர்ஸ் பத்தி என்னென்ன போட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கு நாசாவுக்குன்னு, இந்த போட்டோஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு, இதை விட முக்கியமா இந்த போட்டோஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 15 லாக்ஸ் கிலோமீட்டர் தள்ளி தான் நிலைநிறுத்தி இருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் L2 பாயிண்ட்னு சொல்றாங்க. இந்த L2 பாயிண்ட் சூரியனுக்கு ஆப்போசிட் சைட்ல வச்சிருக்காங்க. ஏன்னா கதிர்வீச்சு இந்த டெலஸ்கோப்பை பாதிக்காத அளவுக்கு செட் பண்ணிருக்காங்க. இந்த ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் யூனிவர்ஸோட இன்ஃப்ராரெட் ரே ஸ்பெக்ட்ரமையும் அப்சர்வ் பண்ற கெபாசிட்டி இந்த டெலஸ்கோப்புக்கு இருக்குது. அதனால தான் இந்த டெலஸ்கோப்பை சூரியன் கதிர்வீச்சு படாத அளவுக்கு சூரியனோட ஆப்போசிட் சைடுல நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல 1,000,000,000,000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த ஸ்டார்ஸ் பிளானட் கேலக்சி எல்லாம் எப்படி உருவாச்சுங்கிறது இந்த டெலஸ்கோப் நமக்கு சொல்லி காமிச்சிரும். அதனால தான் இந்த டெலஸ்கோப்பை டைம் மிஷின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். அதை விட முக்கியமா இந்த யூனிவர்ஸ்ல இந்த ஸ்டார்ஸ் எல்லாம எப்படி உருவாகுது, எப்படி உருவாகி அழிஞ்சு போகுதுங்கிறதையும் இந்த டெலஸ்கோப் கிளியரா காமிக்கும். இப்போ எல்லாத்துக்கும் வர்ற சந்தேகம் என்னன்னா, இந்த டெலஸ்கோப் எப்படி கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள யூனிவர்ஸ போட்டோ எடுத்து அனுப்புன்னு. அதுக்கு உதாரணம், சூரிய வெளிச்சம் நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு 8 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆகுது. நம்ம பூமியில இப்போ பாக்குற சூரியனோட வெளிச்சம் 8 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் முன்னாடி சூரியன் வெளியிட்ட கதிர்வீச்சதான் இப்போ நம்ம பாக்குறோம். நம்ம இந்த கதிர்வீச்சை இப்போ எடுத்து டெஸ்ட் பண்ணா 8 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி சூரியன் எப்படி இருந்திருக்கும்ங்கறத கண்டுபிடிச்சிரலாம். அதே கான்செப்ட்ட தான் இங்க அப்ளை பண்றாங்க. 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் வெளியிட்ட இன்ஃப்ராரெட் கதிர்வீச்சு இன்னமும் அந்த யூனிவர்ஸ்ல தான் வீக்கா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாசா அனுப்பின ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்சர்வ் பண்ணி அந்த டெலஸ்கோப்ல பொருத்தப்பட்ட டெக்னாலஜி யூஸ் பண்ணி 13.8 பில்லியனுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்குங்கறத போட்டோ எடுத்து நாசாவுக்கு அனுப்பிட்டு இருக்கு. இதுல கூடுதல் தகவல் என்னன்னா, 24th April 1990 இதுக்கு நேம் தான் SMAX 0723 நேம் வச்சிருக்காங்க. இந்த போட்டோல மின்னற மாதிரி தெரியறது எல்லாமே ஸ்டார்ஸ் கிடையாது, எல்லாமே பல்கி கேலக்சி தான். நம்ம பூமியும் மில்கி வே கேலக்சியால ஆனதுதான். இந்த கேலக்சி 1 lakh light year முன்னாடி உருவானது. இந்த டெலஸ்கோப் அனுப்பின போட்டோல 1000க்கு மேல கேலக்சி இருக்குதுன்னு ஷோ ஆகுது. இந்த கேலக்சி எல்லாமே 13.1 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் கிளியரா பாத்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல ஷோ ஆகுற கேலக்சி எல்லாமே அழியிற ஸ்டேஜ்ல இருக்குது. இந்த போட்டோல ரெட் கலர்ல ஷோ ஆகுறது ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல் இருக்குது. இதுக்கு உள்ளதான் புதுசா ஸ்டாரும் உருவாகிட்டு இருக்குது. இமேஜ் 2, கரினா நம்போலா. இந்த கரினா நம்போலா என்னன்னா, கேஸ் ஸ்டார்ஸ் டஸ்டால் ஆன ஒரு சிறிய வகை மண்டலம் தான். இந்த கரினா நம்போலா பூமியில இருந்து 7600 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குது. நம்ம மில்கிவே கேலக்சில இருக்கிற 1000 கோல்ல இதுவும் ஒண்ணு. நீங்க அந்த போட்டோவை கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும், மலை வடிவுல தெரியறது டஸ்ட் கேஸால் ஆன ஒரு கலவையாகும். அந்த டவுன் போர்ஷன்ல கன்னி கேஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. இங்கதான் நியூ ஸ்டார்ஸ் உருவாகிட்டும்
இருக்குது. இமேஜ் 3 சதர்ன் ரிங் நெபோலா. இந்த போட்டோல பாக்குறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் தனியா பிரிஞ்சு அதோட லைஃப் எண்ட் ஆனதுதான். ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல பொருத்தப்பட்டிருக்கிற நிர்கேம் மிரி கேமரால இருந்து எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. இந்த போட்டோல கேஸால் ஆன எனர்ஜெட்டிக் பபுள் தெரியுது. ஸ்டார் தனியா பிரிஞ்சதுனால இந்த பபுள் உருவாயிருக்குன்னு நாசா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இமேஜ் 4 ஸ்டீபன் குயின்டன். ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால எடுக்கப்பட்ட மிகப்பெரிய போட்டோ தான் இது. இதோட ரெசல்யூஷனை பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 150 மில்லியன் மெகா பிக்சல். இந்த போட்டோல 5 கேலக்சி சேர்ந்த ஒரு கிளஸ்டர் தெரியுது. இதுக்கு நேம் தான் ஸ்டீபன் குயின்டன் நேம் வச்சிருக்காங்க. இந்த 5 கேலக்சியுமே ரொம்ப ஸ்பீடா ரொட்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு. அது கூடவே இந்த 5 கேலக்சியும் ரொம்ப பக்கத்துல வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. நாசா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த 5 கேலக்சியுமே ஒன்னுக்கொன்னு மோதுறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்குதுன்னு. அப்படி மட்டும் மோதுனா நம்ம எர்த்ல இயற்கை சீற்றம் வர்றதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. இந்த கேலக்சி எல்லாமே 13 crore light years தூரத்துல இருக்குது. அப்படின்னா இந்த கேலக்சி 30 crore light years முன்னாடி பழமையானது. இமேஜ் 5 வேப்ஸ் 96B. ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 120 light years தள்ளி ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த பிளானட்ல உயிரினங்கள் வாழ தகுதியான இடம்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த பிளானட்டுக்கு வேப்ஸ் 96B நாசா சயின்டிஸ்ட் நேம் வச்சிருக்காங்க. இந்த பிளானட்ல ஒரு நாளுங்கிறது 3.5 Earth days சமம். இப்போ உங்களுக்கு வர்ற டவுட் என்னன்னா இந்த பிளானட்ல எப்படி உயிரினங்கள் வாழ முடியும்னு ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்க்கு தெரியும்னு. ஒரு பிளானட் ஒரு ஆர்பிட்டை சுத்தி வரும்போது அதோட லைட் பிளானட்டோட அட்மாஸ்பியர் மேல படும். அப்படிப்பட்ட அந்த பிளானட்ல என்ன மாலிகுல் இருக்குதோ அந்த லைட்டும் அதோட கலராவே மாறிடும். அந்த பிளானட்ல சல்ஃபர் அதிகமா இருந்தா அதோட லைட் எல்லோயிஷ் கலரா தெரியும். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல் அதிகமா இருந்தா அதோட லைட் ப்ளூஇஷா தெரியும். அதே மாதிரி தான் இந்த வேப்ஸ் 96 பிளானட்ல உள்ள லைட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த பிளானட்ல தண்ணி அதிகமா இருக்குதுன்னு. தண்ணி இந்த உலகத்துக்கு எவ்வளவு தேவைங்கிறது நான் சொல்லி தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இந்த ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் மனிதனால உருவாக்கப்பட்ட பவர்ஃபுல் டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் இந்த யூனிவர்ஸ்ல உள்ள எந்த இடத்துலயும் இதால போக முடியும். ஹபல் டெலிஸ்கோப்பால பார்க்க முடியாத இடத்தையும் இந்த ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால பார்க்க முடியும். இந்த டெலஸ்கோப்ல கோல்டு மிரர் இருக்குது. இந்த மிரரால எந்த லைட்டையுமே அப்சர்வ் பண்ண முடியும். இந்த கோல்டு மிரரோட ஹைட்டை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 6.5 meter ஹைட். ஆனால் ஹபல் டெலிஸ்கோப்போட மிரரோட ஹைட் வெறும் 2.5 meter தான். இதனால தான் இந்த ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பால 13.8 billion years முன்னாடி நடந்த பிக் பேங்கையும் பார்க்க முடியும்னு நாசா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த பிக் பேங் மூலமா தான் நம்ம ஹோல் பிளானட் எர்த் சன் மூன் எல்லாமே உருவாச்சு. இவ்வளவு நாள் இந்த பிக் பேங் வெறும் தியரி சப்ஜெக்டா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஜேம் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்த பிறகு நம்ம இந்த பிக் பேங்கையும் பிராக்டிக்கலா பார்க்க முடியும். நம்பிக்கைக்கு இந்த வீடியோவும் பார்த்த எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. மறுபடியும் சந்திப்போம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல.